அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டு திருமக்காவை நோக்கி லப்பைக் முழக்கத்தோடு போய்க் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. கடந்த வாரமும் ஹாஜிகளுக்காக நாம் சில செய்திகளை குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்ற வாரம் எஹ்ராமின் போது ஒரு முஸ்லிமுடைய உணர்வுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். ஹஜ்ஜி என்பது ஒரு புனிதமான ஒரு வணக்கம், அது ஜிஹாதுக்கு ஒப்பான ஒரு வணக்கம். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, ஹல் அலன் நிசாஇ ஜிஹாதுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெண்களுக்கு ஜிஹாது உண்டான்னு கேட்டாங்க. பெண்கள் மார்க்க போரில் ஈடுபட வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க قال نعم عليهن جهاد لا قتال فيه الحج والعمره, பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் அந்த ஜிஹாதில் யுத்தமோ சண்டையோ கிடையாது. சண்டை இல்லாத, யுத்தம் இல்லாத ஜிஹாத் பெண்களுக்கு உண்டு, அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும் என்று சொன்னார். அப்ப பெண்களுக்கு ஆண்கள் அறப்போரிலே கலந்து கொண்டால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹத்தாலா இந்த ஹஜ் உம்ராவின் மூலமாக தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. முந்தைய நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு நடந்து செருப்பு போடாமல் வந்ததாக வருது. இப்னு மாஜால ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, கானல் அம்பியா, முன் சென்ற நபிமார்கள், யஹுஜ்ஜூன முஷாத்தன் ஹுஃபாத்தன், அவங்க நடந்தே ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த காலத்தில் மக்காவுக்கு காலில் செருப்பு போடாமல் வருவாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வரக்கூடிய அவர்கள் அவ்வளவு சிரமத்தோடு கஷ்டத்தோடு வந்தாங்க. இன்றைக்கு நாம் எவ்வளவோ சொகுசாக சிரமம் இல்லாத ஒரு பயணத்தை நாம் செய்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பயண லேசா வசதிகள் லேசாக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்லணும். ஹாஜிகள் எல்லாம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஹாஜிகள் எஹ்ராம் தரிக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் குறிப்பிட்டோம். ஹஜ்ஜுடைய ஆறு நாட்கள், ஹஜ் என்பது ஆறு நாள், அதில் ஒரு நாள் விருப்பத்தின் அடிப்படையில் அதை கடைபிடிக்கலாம், விடவும் செய்யலாம். துல்ஹஜ் 8-13 வரையிலான நாட்கள், இந்த ஆறு நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். 8 அன்றைக்கு ஹாஜிகள் மினாவுக்கு செல்கிறாங்க. இந்த மினாவில் ஐவேளை தொழுகை தொழுவது தான் அவர்களுடைய சுன்னத்தான ஒரு அமல், அன்றைக்கு வேறு எந்த விதமான அமலும் கிடையாது. ஹாஜிகள் எல்லாரும் 8 அன்னைக்கு அங்கே போயிடணும். 8 அன்னைக்கு மினாவில் எந்த வேலையுமே இல்லாமல் வெறும் தொழுகைக்காக மட்டும் ஏன் அல்லாஹ் அங்கே போக சொல்கிறான்? 9 அன்னைக்கு தான் ஹஜ்ஜினுடைய அமல், அரஃபா அமல் ஆரம்பிக்கிறது. அந்த 8 மினாவுக்கு சென்று ஹாஜிகள் ஓய்வெடுத்து கொண்டு உலப்பூர்வமாக அடுத்த நாள் ஹஜ்ஜினுடைய நாள், அந்த நாளுக்கு தயாராகுவதற்காக வேண்டிதான் எல்லாரும் 8 அன்னைக்கு போயிடணும். 8 அன்னைக்கு யாருமே மக்கால் இருக்கக்கூடாது. ஹஜ் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வணக்கம். சாதாரணமாக மற்ற நேரத்தில் மக்காவுடைய பெரிய அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதா லட்சக்கணக்கான நன்மை, ஆனாலும் 8 அன்னைக்கு அங்கே தொழுவது சுண்ணத்தல்ல. ஹாஜிகள் எல்லாம் மினாவுக்கு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அடுத்த நாள் 9 நாள், அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய சிறப்புகள் குறித்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய அந்த நாளை முழுமையாக ஒரே ஒரு அமலுக்கு தான் ஒதுக்குனான். அரஃபால என்ன அமல்? ஒரே ஒரு அமல் மட்டும்தான். அரஃபால எந்த நோன்பும் கிடையாது. அரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைப்பது அவர்களுக்கு மக்ரூஹ், நாம் இங்கே நோன்பு வைக்கிறது சுன்னத். அரஃபால ஏதாவது நஃபிலான தொழுகை இருக்குதா? நஃபிலான வணக்கம் ஏதாவது இருக்குதா? இல்லை, அரஃபால நஃபிலான தொழுகை எதுவுமே கிடையாது. இப்போ அரஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ நிறைய திலாவத்து ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை, இது எதுவுமே இல்லை. ஆனால் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுனா அரஃபா தான். ஹஜ்ஜுனா அரஃபான்னு சொன்னாங்க, ஆனால் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது. அரஃபால நஃபில் தொழுகைகள் எதுவுமே கிடையாது. அரஃபால பெரிய அளவில் குரான் திலாவத்து எதுவும் இல்லை. இப்போ என்னதான் அரஃபால செய்யப்பட்டது? அரஃபால ரெண்டே அமல் தான். இந்த ரெண்டு அமல் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் மஸ்ஜித நமீரா, நமீராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க. இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நமீராங்கிறோம். அது அரஃபா இல்லையில வராது.
அந்த நமீராங்கிறது அரஃபாவுடைய பார்டர்ல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தாங்க, லுஹரையும் அசரையும் முற்படுத்தி தொழுதாங்க. அசரையும் லுஹர்லேயே தொழுதுட்டாங்க. அதை ஜம தக்தீம், முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க. அப்படி தொழுதுட்டு மகரிப் வரைக்கும் ஒரு அமல்ல இருக்கணும், துஆ திக்ருங்கிற ஒரு அமல். இந்த ரெண்டு அமலை தவிர அரஃபால வேற எந்த அமலுமே கிடையாது. அரஃபால வந்து ஒரு 100 ரக்காத் நஃபில் தொழுறது சுன்னத்தா? இல்லை, கிடையாது. பெருமானாருடைய வழிமுறை இல்லை. அரஃபால ஒரே அமல் என்ன? துஆவும் திக்ரு தான். இந்த ரெண்டு அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்தில் அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது, அந்த தொழுகை கூட இடையூறா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர் துஹருடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் வரைக்கும் துஆ திக்ரு தான், இந்த ரெண்டே அமல் தான் சொல்வாங்க நபிமார்கள். அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த துஆவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த துஆ தான். எல்லாரும் சொல்லக்கூடிய திக்ரை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுதுட்டு மக்களுக்கு ஹுத்பா செய்வாங்க, ஹஜ்ஜினுடைய வழிபாடுகளை சொன்னாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலுர் ரஹ்மா என்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கினாங்க. எல்லா மக்களும் எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடக்கூடாது, எல்லாம் உங்கவுங்க இடத்துல இருங்க. எல்லாமே அரஃபா தான், மகரிப் வரைக்கும் ஆழ்ந்த துவா தான். துவால ஈடுபட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபா மைதானத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த உம்மத்துடைய நலவுக்காக கேட்குறாங்க. கேட்குற துவாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் வருது. ஒரே ஒரு துவா அல்லாஹ் வந்து அதை அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறான். அது குறித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பெருமானாருக்கு சொல்லவே மாட்டிருக்கிறான். அப்படியே இருக்குது. அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருப்பாங்க, ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அல்லாஹ் இந்த துவாவுக்கு மறுமொழி சொல்லலை, அப்படியே இருக்குது, மறுமொழி சொல்லலை. இந்த நிலையில் அரஃபாவிலிருந்து அடுத்த ஹாஜிகள் எங்கு புறப்படுவாங்க? முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க. முஸ்தலிஃபால போய் இரவுல தங்கி காலையில் ஃபஜ்ருடைய வக்து வந்ததும் உடனே அவ்வல் வக்தில் ஃபஜ்ரு தொழுகிறது அங்கே தான் சுன்னத்து. வக்து வந்ததும் தொழணும். அப்போ வக்து வந்ததும் அதான் சொன்னாங்க, எக்காமு சொல்லப்பட்டது, உடனே ஃபஜ்ரை தொழுதாங்க. ஃபஜ்ரு தொழுது விட்டு அங்கே நீண்ட நேரம் துவா செய்கிறது ஒரு சுன்னத்து. ஃபஜ்ருக்கு பிறகு நீண்ட நடிக நேரம் துவா செஞ்சுட்டு தான் அடுத்து மினாவுக்கு புறப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபால ஃபஜ்ரை முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று சிரித்தாங்க. இப்போ ஹஜ்ரத் சைதுனா அபூபக்கர் அல்லது உமர் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரம் நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லையே, இது நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபால எந்த துவாவை நான் கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லாமல் இருந்தானோ, அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு நான் கேட்டேன் இல்லையா, அல்லாஹ் இதை இங்கே கபூல் செஞ்சிட்டான். இதை கபூல் செய்ததை பார்த்த இபிலீஸ் அவன் மண்ணை அள்ளி தன்னுடைய முகத்தில் போட்டுக்கொண்டு கைசேதமே கைசேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். அதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னான். அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த ஃபஜ்ருக்கு பிறகுள்ள அந்த துவாவுடைய நேரம் முக்கியமானது. இதில் என்ன? ஹாஜிகள் அவசரத்தில் இந்த சுன்னத்துகளை மறந்துடுவாங்க. அடுத்து உடனே மினா போகணும், கல்லறியணும். எங்கெல்லாம் துவா முக்கியமோ ஹஜ்ஜில் வந்து ஒரே அமல் துவா தான், எல்லா இடத்துலையும் துவா தாங்க. ஹஜ்ஜில் மார்க்கம் வந்து நீண்ட நீண்ட அமல்களையெல்லாம் சொல்லித்தரல. தவாஃப் செஞ்சால் துவா தான், சை செஞ்சால் துவா தான், அரஃபாலையும் துவா தான், முஸ்தலிஃபாலையும் துவா தான். அப்புறம் துவா செய்யாமல் புறப்பட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய மக்களுக்கு அறியாமையினால அவசரத்தினால ஏதோ ஃபஜ்ரு தொழுதுட்டா புறப்பட்டார். ஃபஜ்ரு தொழுது விட்டு முஸ்தலிஃபால குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக உட்கார்ந்து துவா செய்யணும். ஏன்னா இதை கேட்குற ஹாஜிகள் எல்லாம் அமல் செய்ய முற்படணும் என்பதற்கு தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம். சில நேரங்களில் தனியார் போயிருந்தால் அவங்க அவசரப்படுத்துவாங்க, சில நேரங்களில் உடன் வந்திருக்கிற ஹாஜிகள்
போலாம் போலான்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. அப்போ இந்த மகத்துவம் மிக்க ஒரு அமல் விடுபடுது. உங்களுக்கு அரஃபால ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள் கூட முஸ்தலிஃபால ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அழகான தருணம் அது. அங்கே ஃபஜ்ரு தொழுதுவிட்டு ஹாஜிகள் துவா செய்கிறது. அதுக்கு அடுத்த பிறகுதான் அவங்க எங்கே வர்றாங்க, மீனாவுக்கு வந்து முதல் நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்கிறாங்க, கல்லறிகிறாங்க. கல்லறிகிற போது என்ன சிறப்பு, அதனுடைய சவாபு என்ன என்பதையெல்லாம் போன வாரம் நாம் சொல்லியிருந்தோம். 10வது அன்னைக்கு தான் ஹாஜிகளுடைய முக்கியமான எல்லா அமல்களும் நடக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க ஹஜ்ஜுடைய ஹராமிலிருந்து வெளியேறக்கூடிய நாள் அதுதான். மூணு விஷயத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னான். இப்போ கல்லறிந்த பிறகு ஹாஜிகள் அங்கே என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்காக அங்கே ஒரு குர்பானி கொடுப்பாங்க. இங்கே சட்டத்தை தெரிந்து கொள்ளணும், ஊரில் கொடுக்குற குர்பானி இது வேற, இதுக்கு பேர் உதுஹியா, இதுக்கு பேர் உதுஹியா, இதுக்கு பேர் இது வாஜிபு. ஹஜ்ஜில் அங்கே கொடுக்குற மாருங்க அது உதுஹியா இல்லை, அது நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு தமத்துங்கிற ஒரு ஹஜ்ஜு. இந்த தமத்து ஹஜ்ஜுக்காக கொடுக்கிற ஒரு பிராணி தான் அங்கே நாம் கொடுக்கறது. அது ஒரு வகையில் பார்த்தா ஒரு பரிகாரம் அது. எனவே யார் வசதியுள்ளவர்களோ அவர்கள் தனியாக உதுஹியாவுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும். ஒன்று உள்ளூரில் கொடுக்க சொல்லணும், அல்லது அங்கேயே உதுஹியாவுக்கு பணம் கட்டி தனியாக உதுஹியா கொடுக்கலாம். அதனால் ரெண்டையும் ஒன்றாக எண்ணி விடக்கூடாது. இப்போ 10வது நாள் அவங்க கல்லறிந்து விட்டு மொட்டையிடு குர்பானி கொடுத்துட்டு அடுத்து மொட்டை அடிக்கிறாங்க. அதோடு அவங்களுடைய ஹராமுடைய கட்டுப்பாடுகள் முடியுது. பிறகு ஹஜ்ஜுக்கான தவாஃப் ஹாஜிகள் செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன ஹஜ்ஜுடைய அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சு முடிச்சுட்டா அவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேணி செஞ்சுருந்தாருனா இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய எல்லா விஷயங்களும் சரியாயிடுச்சு, உன்னுடைய கடந்த கால விஷயம் எல்லாமே சரியாக போயிடுச்சுன்னா தவாஃபு ஜியாராவோட ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு. அல் ஹஜ்ஜு யஹ்திமுமா கானா கபிலஹு. ஹஜ்ஜுங்கிறது என்ன, முன்னால் இவன் என்னென்ன பண்ணினானோ எத்தனை எல்லாவற்றையும் அழித்து விடும் ஹஜ்ஜு. ஹஜ்ரத் அம்ருபுல் ஆஸ்ங்கிற சஹாபி, அவங்க வந்து குறைசி தலைவர்களில் முக்கியமான ஆள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரியாகத்தான் இருந்தார். குறைசிகளுக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதெல்லாம் அவராகத்தான் இருந்தார். அவர் வந்து ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு மனம் மாறி பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தின் மீது பையத்தை எடுக்க வருவாங்க. அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, நான் முஸ்லீமானா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பெருமானார் கேட்பாங்க. நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி, நான் முஸ்லீமானா கடந்த காலத்தில் நிறைய தவறு செஞ்சுருக்கிறேன், அறியாமை காலத்தில் ஏகப்பட்ட தவறு பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி. அப்போ தான் நபி அவங்க சொல்லுவாங்க, அல் இஸ்லாம் யஹ்திமுமாக்கா நகபுலா வல் ஹஜ்ஜு யஹ்திமுமாக்கா நகபுலா. இஸ்லாம் முன்னால் நீ செய்த பாவங்களை எல்லாம் அழிச்சிரும், அதே மாதிரி தான் ஹஜ்ஜு நீ முன்னால் செஞ்ச பாவத்தை எல்லாம் அழிச்சிரும்னு சொன்னான். அப்போ தவாஃபு ஜியாராவோடு ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடிக்கிறாருன்னு சொன்னால் மலக்குகள் சொல்லுவாங்க, உன்னுடைய கடந்த கால அத்தனை பாவங்களும் அழிக்கப்பட்டுடுச்சு, இனி வருங்காலத்தை சுத்தமாக்கிக்க, வருங்காலத்தை தூய்மைப்படுத்திக்க. அப்போ ஹஜ்ஜை முடித்த பிறகு ஹாஜிகள் கவனத்தில் கொள்ளணும். அதாவது இதுவரைக்கும் ஒரு மனிதன் வந்து தவறு செய்கிறான், ஏதாவது வியாபாரத்தில் மோசடி பண்ணுறான், கடன் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறான். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவான், எல்லாரும் இவனை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறாரும், அவர் பேரை சொல்லி இன்னார் மகன் இன்னார் வாங்கின கடனை கொடுக்க மாட்டிருக்கிறாருங்கிறோம். ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து தப்புன்னார்னு வைங்களேன், அப்போ என்ன சொல்லுவோம், பாரு ஹாஜியாக இருக்கிறார் தப்புன்றாரும்போம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சேர அப்போ அங்கே மட்டும்தான் ஹஜ்ஜை தொடர்புடுத்துவோம். ஒரு மனுஷன் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு முன்னால் அவன் செய்கிற தப்புகளை வந்து பொதுவாக யாரும் என்ன பேரை சொல்லுவாங்க, வேறு அப்துல் காதிர் இப்படி பண்ணுறாரு, அப்துல் அப்பா இப்படி பண்ணுறாரும்போம். ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா இந்த ஆள் ஹாஜி அப்படிம்போம், இவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பண்ணுற காரியமாக பாருங்கம்போம். அப்போ ஹஜ்ஜு மட்டும்தான் மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா இவன் ஹஜ்ஜுக்கு பிறகு என்ன செய்கிறான் அப்படின்னு கவனிக்கப்படுறது இந்த ஒரு வணக்கத்தை கொண்டு தான். ஒரு தொழுகையாளியை கூட மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை, ஆனால் ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை மட்டும்தான் இவர் செஞ்ச ஹஜ்ஜோடு சம்மந்தப்படுத்துவாங்க. அதுவும் அடிக்கடி 2-3 ஹஜ்ஜு பண்ணியிருந்தாருன்னா பாருங்க, இத்தனை ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இனிதான் ஹாஜி மக்கள் நம்மளை ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க, இனி நாம தெளிவாக இருக்கணும் என்பதை ஹாஜிகள் உணரணும். மக்கா முக்கரமாங்கிற அந்த பூமி இருக்கிறது, அந்த பூமியில் புனிதங்களை பேணணும். ஏன்னா இப்போ அங்கே வந்து எல்லாமே சகஜமாகி போச்சு, எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஒரு மனுஷன் பாவம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டாலே தவிர இந்த பேணுதலான முறையில் ஒரு மனிதன் ஹஜ்ஜை முடிக்கணும். அடுத்த அவங்க தவாஃபு ஜியாரா செஞ்சு சையை முடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஹஜ்ஜுடைய கடமைகள் கட்டுப்பாடுகள் முடிஞ்சிருது. அடுத்து 11-12 மூணு இடத்துல கல்லறிவாங்க.
ஒவ்வொரு இடத்துல கல்லறிந்த பிறகும் துவா செய்யணும். நீண்ட நேரம் துவா இருக்குது. முதல்ல சின்ன சைத்தான் கல்லறிஞ்சிட்டு துவா இருக்குது, அடுத்து துவா இருக்குது, மூணாவது இடத்துல கல்லறிந்த பிறகு துவா இல்லை. இந்த மூணு நாள் கல்லறிவதை முடித்து விட்டு அவங்க விடைபெறக்கூடிய தவாப் செஞ்சிட்டாங்கன்னா ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகளும் முடிஞ்சிருது. அடுத்த ஹாஜிகள் மதீனா முனவ்வரா செல்றாங்க. மதீனா என்பது ஹஜ்ஜினுடைய வழிபாட்டில் ஒரு அம்சம் அல்ல, ஹஜ்ஜினுடைய வழிபாட்டில் ஒரு அம்சம் அல்ல. ஆனாலும் கூட காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே ஹஜ்ஜு செய்துவிட்டு மதீனா செல்வது வழக்கம். முதல்ல மதீனா போயிட்டு அப்புறம் மக்கா வர்றது நல்லதா, அல்லது மக்கால போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு மதீனா வர்றது நல்லதான்னு சொன்னால், உலமாக்கள் சொல்லுவாங்க யாருக்கு முதல் ஹஜ்ஜோ வாழ்க்கையில் முதல் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவர் முதல்ல மக்கா போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு அப்புறம் மதீனா போகிறது சுன்னத்து. யாருக்கு மறு ஹஜ்ஜு அடுத்தடுத்த ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருக்கு சுன்னத்து முதல்ல மதீனா போகிறது, முதல்ல மதீனா போகணும், அதுக்கப்புறம் மக்கா போகிறது சுன்னத்து. இதெல்லாம் அந்த காலத்தில் பயணங்களை அவங்கவுங்க தன்னிச்சையாக முடிவு செய்வாங்க, அதனால் இந்த சுன்னத்தை பேண முடியுது. இப்போ பயணத்தை நாம் முடிவு செய்ய முடியறதில்ல, எப்படி அமையுதோ அப்படி தான். இருந்தாலும் உலமாக்கள் மதீனா எப்போது செல்வது என்பதை கூட சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹாஜிகள் மதீனா செல்கிற போது மதீனாவுடைய புனிதம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனமா நகரத்தையும் சஹாபாக்கள் எப்படி நேசித்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த வரலாறை தெரிந்து கொள்ளணும். நாம் பலதும் சொல்லியிருக்கிறோன்னு சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். அதில் ஜாபிர் ரதியல்லான் அவர்கள் ஒரு பயணத்தில் பெருமானாரோடு இருந்தாங்க. அந்த பயணம் முடிந்து திரும்புகிற நேரம், மக்கள் எல்லாம் அவரவர் வந்த ஒட்டகத்தில் வேகமாக புறப்பட்டுட்டாங்க. ஜாபிர் ரதியல்லான் அவர்கள் ஒரு இடத்துல தன்னந்தனியாக நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன ஜாபிர் எங்கே நிற்கிறீங்க, என்ன விஷயம்னு சொல்லி என் ஒட்டகத்தை காணோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, இந்த இடத்துல போய் பாரு உன் ஒட்டகம் நிற்கும் அப்படின்னாங்க. ஜாபிருக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்கிறாங்க. வந்து பார்த்தாரு, இல்லை ஒட்டகம் இல்லை. திருப்பி வருவார், யாரோ சொல்லலாம் நீங்கள் சொன்ன இடத்துல இல்லையே, திருப்பி போய் பாரு இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது முறையும் பார்த்தாரு இல்லை, மூணாவது முறையும் சொன்னாங்க இல்லை. நாலாவது முறை பெருமானார் ஜாபிருடைய கையை கூப்பிட்டு கொண்டு எந்த இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வர்றாங்க, அங்கே ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகம் இருக்குது அங்கே. ஜாபிர் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் வணங்கிக்கிட்டே வருவார். என்னையா ஒட்டகம் இது, இது ஒரு ஒட்டகமாக இது, இதில் போய் மதீனா எப்போ போய் சேர போகிறோம் அப்படின்னு வந்துக்கிட்டு வர்றார். அவர் புலம்புறத பெருமானார் காதில் வாங்கிட்டாங்க. ஜாபிர் என்ன சொன்னேன்னு கேட்டான், இல்லை இந்த ஒட்டகம் எதுக்கும் உதவாத ஒட்டகம், வேகமாக போகாது, இதில் ஏறி நான் எப்போ மதீனா போய் சேரப்போகிறேன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைத்தடியால் அந்த ஒட்டகத்தில் அப்படி ஒரு குத்து குத்துனாங்க, அவ்வளோதான். பெருமானாருடைய அந்த குத்துன பறக்கத்தில் அந்த ஒட்டகம் மற்ற எல்லா ஒட்டகங்களையும் மிஞ்சி ஓடிடுச்சு. சீக்கிரமாக எல்லாத்தையும் இவர் முந்தி போயிட்டார், பெருமானாரையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். யார், ஜாபிர் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக அவரை கடந்து அவருக்கு பக்கத்தில் வருவாங்க. என்ன ஜாபிர் இப்போ எப்படி இருக்குது ஒட்டகன்னு சொல்லி, உங்களுடைய பறக்கத்தினால வேகமாக போச்சு, இப்போ நான் எல்லாத்தையும் முந்தி வந்துட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துருப்பான்னு சொல்லுவாங்க. ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துரு, இல்லை விற்க விரும்பலை, வேணா உங்களுக்கு சும்மா தர்றேன், இல்லை இல்லை காசு கொடுத்தா வித்துருப்பான்னு சொல்லி. ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது, காசு பேசுகிறாங்க, எவ்வளோ தீனார் எவ்வளோ திரகம், ரெண்டு பேருக்கு மத்தியில் கடைசியில் ஒரு விலையை முடிவு பண்ணி இந்த விலைக்கு வாங்குறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஜாபிர் சொன்னார், உங்களுக்கு இந்த ஒட்டகத்தை வித்துட்டேன், ஆனால் மதீனா வரைக்கும் இதன் மீது நான் சவாரி செஞ்சு தான் வருவேன், மதீனாவில் வந்து தான் ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொடுப்பேன், அது வரைக்கும் இதன் மீது நான் தான் வருவேன், சரி நீயே வந்துக்க அங்கே வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இடையில அவருடைய திருமண விஷயங்கள்லாம் வரும், அவர்கிட்ட நிக்காஹுடைய விஷயங்கள் வரும். மதீனா வந்ததும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் தன்னுடைய அந்த ஒட்டகத்தை தான் பெருமானாருக்கு வித்துட்டாரு, அப்போ வித்த ஒட்டகத்தை பெருமானாரிடமே கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக வருவார். வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் இடத்துல சொல்லுவாங்க, ஜாபிர் இடத்துல இந்த ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறோம், அதற்கு இவ்வளவு தங்கம் பேசியிருக்கிறோம், அந்த தங்கத்தை நிறுத்து கொடு நிறைய கொடுன்னு சொல்லுவாங்க. அவர் பிலால் நிறுப்பார். அந்த காலத்தில் தங்கம் வந்து நாணயமாக காசாகவும் இருக்கும் கட்டியாகவும் இருக்கும், பேசின தங்கத்தை கொடுக்கணும் இல்லையா, நிறுப்பாங்க பிலால். இப்போ பெருமானார் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் அளந்து போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் அளப்பார். அதை ஜாபிர் ஒரு பை கொண்டு வந்திருப்பார், பணப்பை. அந்த பையில் போட்டுட்டு பெருமானார் அதில் இன்னொரு கீராத்து தங்கத்தை போடு, கீராத்துங்கிற தங்கத்தினுடைய ஒரு அளவு, இன்னொரு கீராத்தை போடுன்னு சொல்லுவாங்க. பேசப்பட்ட அளவை விட அதிகம் அளந்து அதுக்கப்புறம் பையில் போடும்போது இன்னொரு கீராத்து கூட போடுவாங்க. அந்த பையில் என்னங்க போட்டுட்டு ஜாபிர்
காசை வாங்கிட்டு புறப்பட்டு போகும்போது பெருமானார் கூப்பிடுவாங்க, இந்தா இந்த ஒட்டகத்தையும் கொண்டுட்டே போன்னு சொல்லி, ஒட்டகத்தையும் தூக்கிட்டே போன்னு சொல்லி. அப்போது ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கினாங்க, காசையும் பேசுனாங்க. மதீனா வந்ததும் காசை கொடுத்துட்டு ஒட்டகத்தையும் அவர்த்தே கொடுத்தாங்க, நீயே வச்சுக்க, அவருக்கு உபகாரம் செய்ய நினச்சாங்க. ஜாபீர் சொல்லுவாங்க, பெருமானார் கொடுத்த அந்த பணப்பை, அதில் பெருமானார் எக்ஸ்ட்ரா காசு போட்டாங்க இல்லையா, அதனுடைய வரக்கத்து அந்த பையில் எப்பயும் காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே அப்படி நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உழைக்க வேண்டாம், காசு வேணும், எங்கேயும் போக தேவையில்லை, வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கை செய்தோம். மதீனாவில் நடந்த ஹர்ராங்கிற ஒரு பெரிய கலவரம், பனு உமையாக்கள் காலத்தில் அந்த கலவரத்தில் அந்த பணப்பை தொலைந்து போனது. எல்லாருக்கும் ஒரு கவலைன்னு சொன்னால், அந்த பணப்பை தொலைந்தது எனக்கு பெரிய கவலை. ஏன்னா பெருமானாருடைய பரக்கத்து போயிடுச்சு என்ன விட்டோம். அடுத்து அந்த ஒட்டகம் பெருமானார் வாங்குற மாதிரி வாங்கி அதையும் அவருக்கே கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஒட்டகம் வந்து ஹதரத் உமருடைய காலம் வரைக்கும் இருந்துச்சு. உமருல்லாவுடைய காலத்தில் அது வயசான ஒட்டகம் ஆயிடுச்சு. சொல்ல வந்து, சஹாபா பெருமக்கள் பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நேசித்தாங்க. ஜாபீர் ரதியல்லாஹு அவர்கள் ஹதரத் உமர் இடத்துல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இந்த ஒட்டக உமர் அவர்களே, இந்த ஒட்டகத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பயணத்திலிருந்து வரும்போது நான் காணா போச்சுன்னு தேட பெருமானார் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதை பெருமானார் தட்டி கொடுக்க பெருமானாரே வாங்குற மாதிரி வாங்கினாங்க, எனக்கே கொடுத்தாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாம், சொல்லுங்க ஜாபீர், என்ன விஷயம், வயதாகி போய்விட்டது, இப்போ இது எதுக்கும் உதவாமல் இருக்குது, இதை பைத்துல் மாலில் சேர்த்துருங்க அப்படின்னா, சரி, பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தோடு சேர்த்து விட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டக மெய்ப்பாளரை கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த ஒட்டக மெய்ப்பாளருக்கு உத்தரவிடுறாங்க, இர்ஆஹூஃபி அத்தியபில் மராயி, இது சாதாரண ஒட்டகம் இல்லை, நல்ல அழகான தூய்மையான மேய்ச்சல் இடத்துல இந்த ஒட்டகத்தை மேய்க்க கொண்டு போகணும். பெருமானாருடைய ஒட்டகம் இது, இந்த ஒட்டகத்தை அத்தியபில் மராயி, சுத்தமான இடத்துல கொண்டு போய் மேய்க்கணும். வஸ்தஹி மின் ஆதபில் மாயி, இந்த ஒட்டகத்துக்கு நல்ல மதுரமான தண்ணியை கொடுக்கணும். அந்த கால்நடை அந்த மேய்ப்பாளருக்கு சொல்றாரு. மூணாவதாக சொன்னார், இந்த ஒட்டகம் இறந்து விட்டால் அதை அழகிய முறையிலே தோண்டி கண்ணியமான இடத்திலே அடக்கம் செய். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்புனால உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை இப்படி மதிக்குமாறு சொல்றாங்க. அப்படியானா அவங்க பெருமானார் மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் பெருமானாரின் மீதும் மதீனமா நகரத்தின் மீதும் அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் மதீனா வந்து அப்போ ரொம்ப கடுமையான அது காய்ச்சல் கொண்ட பூமி, அங்கே வர்ற எல்லாருக்குமே காய்ச்சல் வரும். மதீனா வந்த புதுதில் ஹஜரத் அபுபக்கர் காய்ச்சலில் கஷ்டப்பட்டாங்க, பிலால் கஷ்டப்பட்டாங்க, ஆயிஷா ரதியல்லாஹா கஷ்டப்பட்டாங்க, எல்லாருக்குமே கஷ்டம். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு வகையில் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இந்த பூமிக்கு வந்துட்டவன் எவ்வளோ காலம் இங்கே சமாளிக்க போகிறோன்னு சொல்லி. அப்போ தான் பெருமானார் துவா செஞ்சுவாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல்மதீனா கஹுப்பினா மக்கத்த அவ் அஷத்த, யா அல்லாஹ் இந்த மதீனமா நகரத்தை எங்களுக்கு பிரியமான நகரமாக ஆக்கு, மக்காவை பிரியமான நகரமாக ஆக்கியது போல. பிறகு சொன்னாங்க, இல்லை இல்லை, அவ் அஷத்த, மக்காவை விட அதிக பிரியமுள்ள நகரமாக இந்த மதீனாவை ஆக்குன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் முஹாஜிர்கள் கஷ்டப்படுறாங்க மதீனாவில் வந்து. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் தூங்கினாங்க, தூங்கி காலையில் எழுந்ததும் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, நான் இரவில் ஒரு கனவு கண்டேன், தலைவிரி கோலமாக ஒரு பெண்மணி மதீனாவை விட்டு வெளியே போகிற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னாங்க. தலைவிரி கோலமாக ஒரு பொம்பளை மதீனா விட்டு வெளியே போகிற மாதிரி கண்டேன். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று. பெருமானார் சொன்னாங்க, மதீனாவில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த காய்ச்சல் இருக்கு இல்லையா, அது மதீனாவிலிருந்து மஹியா ஜொஃபாங்கிற இடத்துக்கு போயிடுச்சு, இனி மதீனாவில் யாருக்கும் காய்ச்சல் வராது, கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மதீனாவில் யாருக்கும் எதுவும் வராது, இது தாபத்துன் தைபத்துன், மதீனாவுடைய காற்று மனமானது, மதீனாவுடைய பரக்கத்து இருக்கிறதே மக்காவுடைய பரக்கத்தை விட இரண்டு மடங்கு பரக்கத், மதீனாவுடைய பழங்களில் பரக்கத், மதீனாவில் வாழக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத்து, மதீனாவுடைய செல்வத்தில் எல்லாமே பறக்கத்து தான். மதீனாவாசிகள் எப்போதுமே அவங்களுடைய தோட்டங்களில் முதன் முதலாக எப்போ பழங்களை பறிக்கிறாங்களோ அதை நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கொண்டு வருவாங்க, முதோ பழத்தை அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பழங்களை பார்த்ததும் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் இந்த மதீனாவில் பறக்க செய், வபாரிக்லனா ஃபீ முத்தினா வஸாயினா,
இந்த மதீனாவுடைய அளவுகளாக இருக்கிற முத்துல சாஹல பரக்கசை. மேலும் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க, மதீனாவில் மக்காவை விட இருமடங்கு பறக்கத்துக்காக நான் துவா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பழங்களை முன்னால் சின்ன பையன் யார் இருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு கொடுப்பான். அதனால தான் மதீனாவுடைய பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டா விஷமுறிவும் ஏற்படாது, சூனிய தாக்கமும் ஏற்படாது. ரெண்டு வகையான ஹதீஸ் இருக்குது. அஜ்வாங்கிற பேரிச்சம்பழம், அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால், ஏழு பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டா விஷமுறிவு விஷமும் பாதிக்காது சூனியமும் பாதிக்காது. சில ஹதீஸுகளில் பொதுவாக எல்லா பேரிச்சம்பழம், மதீனாவுடைய எல்லா பேரிச்சம்பழமுமே ஷிஃபாவுக்குரியது, அதை தொடர்ந்து சாப்பிட்டா சூனியமோ அல்லது விஷமோ எதுவும் பாதிக்காதுன்னு. நாங்கள் மதீனாவுடைய மண் இருக்கிறது ஷிஃபாவுடைய மண். யாருக்காவது இப்போ காய்ச்சல் கண்டாலோ உடம்பில் வலி ஏற்பட்டாலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரலில் தன்னுடைய உமிழ்நீரை எடுப்பாங்க, அந்த உமிழ்நீரை மதீனாவுடைய மண்ணில் கை வைத்து அந்த உடம்புல வலி உள்ள இடத்துல வச்சு ஓதி பார்ப்பாங்க. துருபத்து அர்தீனா பிரீகத்திபா அதீனா விஇதுனி ரப்பினா யுஷ்பா சகீமுனா. இந்த மதீனாவுடைய மண்ணின் பறக்கத்தில் நம்மில் சிலருடைய எச்சியை கொண்டு அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு இந்த நோயாளிக்கு குணம் கிடைத்து விடும் சொல்லுவாங்க. மதீனாவுடைய மண் இருக்கிறதே அது பறக்கத்து. ஆக இதுவெல்லாம் மதீனா போகிறதுக்கு முன்னால் நாம் இந்த பெருமானார் கொண்டு பெருமானாருடைய தோழர்கள் கொண்ட அன்பையும், சஹாபாக்கள் மதீனாவை எவ்வளவு நேசித்தாங்க, மதீனாவில் வாழ வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாங்க, இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி பார்த்து கொண்டு போகணும். மதீனமா நகரம் இருக்கிறது, அது தஜ்ஜால் நுழைய முடியாத நகரம். தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் அங்கேயும் வருவான், மதீனாவுக்கும் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால மதீனாவுக்கு அருகில் நெருங்குற நேரத்தில் மதீனா மூன்று முறை குலுங்கும். தர்தஜிஃபுல் மதீனத்து சராதன், மூன்று தடவை மதீனால நிலநடுக்கம் ஏற்படும். அந்த நிலநடுக்கத்தில் மதீனாவில் இருக்கிற முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் மதீனா வெளியே தள்ளிடும். நல்ல மோமின்கள் உண்மையான மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மதீனாவை நெருங்கலாம் அப்படின்னு நினச்சா தஜ்ஜால் உருகி போயிடுவான், கரைஞ்சு போயிடுவான் தஜ்ஜால். இப்போ மதீனாவை நெருங்க முடியாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, மதீனாவுடைய மஸ்ஜித் நபவி இருக்கிறது, அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியை பற்றி சொல்லுவாங்க, மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. பெருமானார் காலத்திலிருந்து அந்த பள்ளி பெருமானாருடைய அறை, அவங்க ஆயிஷாவோடு வாழ்ந்த அறை. அப்போ என்னுடைய அறைக்கும் என்னுடைய மெம்பருக்கும், இப்போ இருக்கிற மஸ்ஜித் நபியுடைய மெம்பர் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அந்த மெம்பர், என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நடுவில் சொர்க்க பூந்தோட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, ஓ மிம்பரி அல ஹவுதி, என்னுடைய மெம்பர் என்னுடைய ஹவுதுக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க. ஓ மிம்பரி அல ஹவுதினா என்ன கருத்து? உலமாக்கள் சொன்னாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் பெருமானாருக்கு ஹவுதுல் கௌசர் என்கிற ஒரு நீர்த்தடாகம் வழங்கப்படும். அந்த நீர்த்தடாகத்துக்கு அருகில் பெருமானாருக்கு ஒரு மெம்பர் அமைக்கப்படும். அந்த மெம்பரில் உட்கார்ந்து கொண்டு தான் பெருமானார் தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க. தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க இல்லையா, அந்த மெம்பர் எது? உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜித் நபவியில் எது மெம்பராக இருந்ததோ அதுதான் மஹ்ஷரில் அப்படியே கொண்டு வரப்படும். மஹ்ஷரில் அதுதான், அந்த மெம்பர் தான் கொண்டு வரப்படும். ஒமிம்பரி அலா ஹவுதின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒமிம்பரி அலா துராத்திமின் துரா இல் ஜன்னான்னு சொன்னாங்க. என்னுடைய இந்த மெம்பர் இருக்கு இல்லையா, அது சொர்க்கத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் ஆகிடும். நாங்கள் உலமாக்கள் சொன்னாங்க, பெருமானாருடைய காலத்து மெம்பர் மஹ்ஷரில் பெருமானாருக்கு மேடையாக இருக்கும். ஹவுதுல் கௌசர் முடிந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன பிறகு பெருமானாருடைய மெம்பர் சொர்க்கத்து தூணாக ஆகிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய எந்த பொருளும் அழியாது, எந்த பொருளுக்கும் அழிவில்லை, அது இந்த உலகத்தில் இருக்கும் அல்லது சொர்க்கத்துக்கு வந்துடும் என்று இந்த ஹதீஸை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஹாஜிகள் எல்லாம் மதீனா செல்பவர்கள் இந்த இஷ்கோடு ஆசையோடு செல்லணும். எல்லாருமே ஆசைப்படணும், மதீனாவுடைய லிகாவை ஆசைப்படணும். சஹாபாக்கள் மதீனாவுடைய மரணத்தை விரும்பினாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கடைசி ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வரும்போது மதீனாவுக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. சுமார் 10 கால ஆட்சி, நேர்மையான ஆட்சி. உமருன்னு சொன்னாலே நேர்மை தான். ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க மனசில் என்ன தோணுச்சோ தெரியல, ரொம்ப வயசாகிவிட்டது, ஆட்சி என்னங்க நிலப்பரப்பு பரவி விட்டது, இது வரைக்கும் நேர்மையாக ஆட்சி செஞ்சோம், ஆனால் கடைசி காலம் வரைக்கும் அப்படி செய்வோமான்னு தெரியல. இப்போ அல்லாவிடத்தில் பேசுகிறாங்க, ஏ அல்லாஹ் கபிர சின்னி, வயசாகி போச்சு எனக்கு,
வலாஃபத் கூவத்தி, என்னுடைய பலம் எல்லாம் பலவீனமாகி போச்சு. வந்தஷரத்ரையதி, என்னுடைய பிரஜைகள் பல நானுங்க, நாடு பரவலாயிடுச்சு, பிரஜைகள் மக்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால இஜ் அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக், எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாக்கிற வாய்ப்பையும் கொடு. அதே போல் உன்னுடைய நபியுடைய மரண, உன்னுடைய நபியுடைய நகரத்தில் எனக்கு மௌத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்க. இந்த துவா செய்கிறது துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது செய்கிறாங்க. மதீனா வந்து சில நாட்கள் தான் முஹர்ரம்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையில் அவங்க கேட்ட ரெண்டும் கிடைக்குது. ஷஹீதாகணும்னு கேட்டாங்க, மதீனாவில் மௌத்தாகணும்னு கேட்டாங்க, ரெண்டுமே அவங்களுக்கு அண்ணா கொடுத்தான். எனவே அருமையானவர்களே, நாம் மதீனா முனவரா செல்வதை ஆசைப்படணும். அல்லாஹ் அந்த நசீவை நமக்கெல்லாம் தருவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த வரலாறுகள், இந்த சம்பவங்கள் இதையெல்லாம் மனதில் கொண்டு மதீனாவுக்கு ஆசையோடு போகணும். வேற எந்த விருப்பமும் இல்லாமல் போகணும். பெருமானாருடைய ஜியாரத்தை மட்டுமே எனங்க பாக்கியமாக கருதி போகணும். மதீனாவில் இருக்கிற காலங்களில் ஒழுக்கத்தை பேணணும். இன்றைய பெரிய முசீபத்து இந்த செல்ஃபோன் தான், மொபைல் ஃபோன்கள் தான். யாருமே ஹஜ்ஜினுடையவனுங்க ஹரமுடைய புனிதத்தை மதிக்கிறதில்ல. ரெண்டுமே ஹரம் தான், மக்காவும் ஹரம், புனித மதீனாவும் ஹரம். ரெண்டுக்கண்டு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கி தவாப் செய்யும் போதும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் என்னங்க செல்ஃபி எடுத்துக்கொண்டே சுற்றுறது. ஹரமுடைய தௌஹீன், ஹரமை இழிவுபடுத்துகிற செயல். மஸ்ஜித் நபவியில் எடுத்துக்கிட்டால் பெருமானாருடைய ரவுதாவில் சலாம் சொல்வதற்காக வரிசையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது நாம் பெருமானார் ஹயாத்தாக இருக்கும்போது என்ன கண்ணியமோ அந்த கண்ணியத்தை பேணணும். சஹாபாக்கள் பெருமானாருக்கு முன்னால் எப்படி இருப்பாங்க, அடிக்கடி ரிவாயத்துகளில் வரும். சஹாபாக்கள் பெருமானாருடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறத இப்படி சொல்லுவாங்க, கன்ன அலா ரூசிஹி முத்தயிர், அவங்க தலையில் பறவைகள் உட்கார்ந்த மாதிரின்னு சொல்லி. பறவை எந்த பொருளில் உட்காருன்னு சொன்னால், இவர் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறார், ஆடிக்கிட்டே இருக்கிறார், இவர் தலையில் வந்து பறவை உட்காராது. பறவை எதில் உட்காரும், அசையாத பொருளில் தான் பறவை உட்காரும். சஹாபாக்கள் பெருமானாருடைய மஜிலிஸில் எவ்வளோ ஒழுக்கத்தோடு எவ்வளோ கண்ணியத்தோடு உட்காருவாங்கன்னா, அவங்க அசையாமல் ஆடாமல் இருக்கிறத பார்க்குற ஒரு பறவை இங்கே உட்கார்ந்து இருக்கிறது மனிதர்கள் அல்ல, ஏதோ பாறை போல் தருது என்று நினச்சி அவங்க தலையில் வந்து உட்காருமா. அப்போ பறவைகள் தலையில் உட்கார்றது எங்கே, எப்போ சாத்தியம், ஆடாமல் அசையாமல் இருந்தால். அந்த மாதிரி சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. எந்த சஹாபியும் பெருமானாரை நேருக்கு நேராக பார்க்க மாட்டான். ஒமா யுஹிதுன இலைஹி நலர், ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள நேராக கூர்ந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ ஒழுக்கம் இருக்கும்போது அங்கே நின்று கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது பெருமானாரை எவ்வளோ காயப்படுத்தும். குரானில் அல்லாஹ் எவ்வளோ எச்சரிக்கிறான், இன்னல்லதி நயூதுவன் அல்லாஹ் ரசூல, அல்லாஹ்வின் ரசூலை யார் நோவினை செய்கிறார்களோ, லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக துன்யாலையும் ஆகிறத்துலையும். இப்போ அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இது என்ன ஒரு முசீபத்து. இது எல்லாம் இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலை. ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுத்ததை கூட நியாயப்படுத்தக்கூடாது, ஃபோட்டோ ஹராம். ஒரு காலத்திலேயாவது மக்கா மதீனாவை மக்கள் பார்க்காம இருப்பாங்க, அங்கேருந்து ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுத்தா ஒரு நியாயம். இப்போ நீங்கள் யாருக்கு எதை காட்ட போகிறீங்க, எல்லாமே இப்போ ஃபோனில் இருக்குது. அவன் திடீர்னு மக்காவை பார்க்கணுன்னா பார்க்கலாம், மதீனாவை பார்க்கணுன்னா பார்க்கலாம். எதுக்காக இந்த இவ்வளவு செலவழித்து கால நேரங்களை ஒதுக்கி வியாபாரம் குடும்பம் எல்லா பணிகளையும் விட்டு விட்டு அங்கே போய், அப்புறம் தான் பெரிய அருளோடு வர வேண்டிய இடத்துல சாபத்தோடு திரும்பிடக்கூடாது. அதனால் மக்கா மதீனாவுடைய புனிதங்களை எல்லாம் பேணி நம்முடைய ஹஜ்ஜை அமைத்துக்கொள்ள ஹாஜிகள் முயற்சி செய்யணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லா ஹாஜிகளையும் ஆஃபியத்தோடு சென்று ஹஜ்ஜை மபரூரோடு திரும்பி வர செய்வானாக. நமக்கும் ஹஜ் உம்ரா ஜியாரத்துடைய பாக்கியத்தை தருவானாக. வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சாதகமான முடிவை வரச் செய்து இந்த நாட்டிலே கியாமத்து நாள் வரை கண்ணியத்தோடு முஸ்லிம்களை வாழச் செய்வானாக. வாஃபுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.